முத்தம் கொடுத்துட்டார் பார்க்கும் போதே மூன்று பேரும் அருந்த வாழ்ந்திருக்கப்பாண்டுட்டார் கோட்டைக்கு உதவாது குழந்தை காலை பிடித்து ரிஷி மன்னன் சொல்லி அடே பாலகா அடே காலகா என் நவத்தை குலைக்க வந்த பாலகா என் நவத்தை அழைப்பதற்கு யாரு உன்னை பதிவு செய்தானோ அவர்களுக்கு நாள ஒரு காலத்தில் பாலுடைய
தோழ வாழ்த்துவார. அரும மகனாகிய பாலகனுக்கு என்ன பெயரிடலாம்? என்ன பெயரிடலாம்? அரசனுடைய எண்ணமும் நம்பித்த மகனுக்கு எங்க அம்மா அப்பா பேர் சொல்லணும்னு அரசனுடைய ஆசை. அந்த மன்னனுக்கு அப்படி ஒரு ஆசை. அரசனுடைய நினைவு என்ன நினைக்கா? ராணி அம்மா நினைக்கா? ஐயா, நான் மெத்த மகனுக்கு சரி எங்க அம்மா அப்பா பேருட்டானு. அந்த ராணி அம்மாவுக்கு அப்படி ஒரு ஆசை. ஐயா, அரசன் எங்க போய் பாருங்க சொன்னா, அரசன் தேவி எங்க போய் பாருங்க சொன்னா, ஆக மொத்தம் என்ன மகனுக்கு பேரு கொடுக்க சரி மன்னனின் தேவிக்கும் போராட்டம் வந்தாச்சு. ஏ போராட்டம் வந்தா ஐயா ஒரு நாள் என்ன இல்ல பாவி எட்டு ஓடி கிட்டாள் எட்டு ஓடி கிட்டாள் போராடும் போதே அவன் கஞ்சி காய்ச்சவா என்ன இந்த அரும மகனுக்கு பேரிடக்கு இந்த போராட்டம் வந்தாச்சு. அப்படி எட்டு ஓடினாலும் போராடும் போதே சரி அதான் சொன்னான். என்ன ஒரு அரசனுக்கு 1000 மந்திரிமா 1000 மந்திரி 1000 பேருக்கும் அதிகாரி ஒருவன் ஒருவன் அவன் யாரு? யாரு? அரமனைக்கு அவன் தான் ஆலோசனை மந்திரி யோசனைக்காரன். அந்த யோசனைக்கார மந்திரியை அழைச்சு அழைத்து ஐயா ஐயா ஒன்னு சொல்லுங்களுங்க. என்ன மகனுக்கு பேரிடும் போது ஆமா மன்னனும் தேவியும் போராடக்கூடாது? கூடாது. போராடின அரமனை ஒரு காலத்துல என்ன போகண்டா தாந்தீரும். அதனால நம்ம மகனுக்கு பேரிடும் போது நம்ம ரெண்டு பேரும் பேரிட்டா போறாங்க. நம்ம மகனுக்கு ஒரு அழகான பேர் அமைஞ்சுடணும். காதல் கேட்டான் அரச மன்ன அவனையிட 56 தேசத்துக்கு அடித்தான் பரவோச. எப்படி அடிக்கிறான்? 56 தேசத்துக்கும் அரமலைக்கு வாழ அரமலைக்கு வாழ
மனைக்கு வந்தல்லவோல்ல மகனுக்கு தான் பேருடைகாரி ராஜா கேளோ யாராக இருந்துட்டாலோ மல்ல கேளும் ஐயா ஒரு மகனோ மனல்ல மகனுக்கு தான் ஒருவர் பேரும் வேண்டா ஐயா ஒரு மேலமைய பிறந்ததாலே அலமே ஒரு வேறு நம்மள் கோலாறு சேகோ நம்மள் கோலா சுழர் கோலோ சுழர் குலம் இருப்பதாலே இரண்டு இஞ்சத்தல்லவோ நம்ம ஒரு மேலோ என்று சொல்லி பகையுடனே பேர் கொடுத்தான் யாரும் அம்மா ஒரு மகனுக்கு பழையே நீமா ஒரு ஒரு வண்ணமுமா கொண்டு வாரு மமே ஒரு மேலும் அன்னைக்கு நாளை அருமமான வேலும் அறையில விட்டுமாறா அந்த கல நோகுமேலே விட்டுமாறா நோகுமேலே வயது நாளாஜி வயதாஜி அறிந்து காது ஊதி அதே வயதாஜி நாளது நாளாஜி மறக்காம படிக்கணும். ஒரு கொல உருவா அழைத்து அழைத்து கோட்டையிலே அமர வைத்து ஆமா தேங்காய் பழமெல்லாம் கொண்டு வைத்து வைத்து பிறநாளி அளந்து வைத்து ஆமா ஒரு ரஜனை எடுத்து வைத்து வைத்து அறியும் இஞ்சுபடி ஐயா அறிந்தே சொல்லுகிறார் அல்லவா அல்லவா எப்படி சொல்லுகிறா எப்படி பலகா பலகா நான் சொன்னபடி நீ சொல்லண்டா ஆமா பாலகன் ஆட்டுமன்னா சரி குலகுருவாகிய மன்னன் மகனிடத்தில் ஆமா இஞ்சு வழியை கையால் எடுத்து 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 அப்பமே சொல்லுகிறார் சொல்லுகிறார் பலகா பலகா சொல்லுவீங்க கேளப்பா என்ன சொல்லுதா எப்படி ஆனா
அண்ணா ஏனாயி அண்ணா உணவுவண்ணா ஏனா எப்படி படிக்கின்றானா அம்பை ஜண்ட சிலம்பு தோழில் அம்பை ஜண்ட சிலம்பு தோழில் அழகறிந்த சொல்படி யாரும் வல்லருகே எங்கள் வித்தை நாளைக்கு
எதிராளி உலகத்தில யாரும் இல்ல, எனக்கு எதிராளி அவையில யாரும் இல்ல. நினைக்க மாட்டான் நினைக்க மாட்டான் வல்லரைக்கு யாரையும் மதிக்க மாட்டான். வயதுல அம்மா உலகம் மதியில அம்மாவை சொல்லுவாரே. வந்துடுந்தமில்ல வந்துடுங்கிட்ட வேணும் அப்பா. அப்பா அப்பா இருந்தப்பா எனக்கு பட்டை இப்ப வேணும் பட்டம் கட்டி தள்ளையாள வச்சு இருக்க மாட்டேன், வாழ மாட்டேன், இருக்க மாட்டேன், வாழ மாட்டேன். மனைக்கு வாங்களையா ஐயா, யாரும் அம்மாவை அரக்கனுக்கு அமையா. வார வெள்ளிக்கிழமை கிழமை காதிகால நேரத்தில் அமையா ஆதித்தம் உதிக்கும் முன் முன்னால கட்டி மகனுக்கு அம்மா பட்டம் கட்டி பார்க்க போனே அமையா. அரசர் எல்லாம் அரமனைக்கு வந்துடுங்கள் என்று அடித்தான் அரச மன்னன் பரவோசை. அம்மா அந்த பரவோசையுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு அவனுக்கு 56 ராஜாக்களும் ஆனை மேல் வரவர் ஆனை மேல அம்மா குதிரையில் வரவர் குதிரை மேல அமையா. ஆனா அப்படி நடந்து வரும் மன்னர்கள் நடந்து அமையா. அப்படி அரசர் எல்லாம் அரமனைக்கு வந்து வந்து அரமனை அலங்காரம் செய்து சரி பந்தலிட்டு அம்மா. ஆனால் அதே நேரம்
அவனை போல் சும்மா அதன் அலங்காரம் பண்ணி சரி அம்பத்தா தேசத்து அரசர்கள் அமர்ந்திருந்து பட்டத்து ஆணை அலங்கரித்து சரி அருமமக அரக்கன் என்ற மன்மதனை ஆமா ஆணை மேல் எடுத்து வைத்து அமையோ அப்பா தலையில் இருந்த கிரீட ஒன்ற ஆமா தங்க கிரீடத்தை அமையா அரக்கன் தலையில் எடுத்து வைத்து வைத்து மகனுக்கு ஒரு பட்டு கொடை பிடித்து ஆமா பகல பாஷி தோளிலிட்டு அமையா அம்பூரத்தை கைப்பிடித்து ஆமோ அரச மன்னனுக்கு பட்டம் கட்டி ஆமா அதே நாளையில் அப்பா சொல்லுகிறா என்ன ஏய மகனே கேளடா கேளப்பா நாம் எந்த மகனே வல்லனுக்கா அரக்கா அவனிகள் அம்பத்தார் தேசத்தையும் ஆமா ஆறில் ஒரு கடம வாங்கி ஆராய்ச்சி மணிகட்டி கட்டி ஆண்டு கொண்டு வா மகனே என்று அம்மா இதுவரைக்கும் அம்மா உன் பேர் வல்லரைக்க அரக்கன் இன்னைகள் இருந்து நீ வல்லரைக்க ராஜமன்னன் என்று சொன்ன உடனே அடே அரும மக வல்லரைக்க ஆறில் ஒரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியங்கடி அம்பத்தாறு தேசத்தையும் ஆண்டு கொண்டு அம்பத்தாறு மன்னரே அரக்கே வார்த்தைகள் அரசரெல்லாம் இருந்தாரே அரக்கன் உடைய இடம் அறியே வழங்குகிறாரே அம்பதாரு மன்னரே கொண்டு கேட்டுதாரே கட்டி வழங்குதாரே கொண்டு கொடுக்க நின்று வழங்குதாரே கொண்டு கொடுக்காரு வழங்குகிறார் அம்பதாறு மன்னர்கள் வாயபுத்தி வாயாக வந்து மன்னருக்கு மன்னரனே அடிபொழிந்து வழங்குவார் கொண்டு கொடுப்பார் வழிந்து வழங்குவார் வல்லரு காட்சியில தொலை ரசகேடும் அவருடைய நாட்டிலே நீதி தவற மாட்டான் யாருமையும் தவற மாட்டான் தவற மாட்டான் வல்லரக என்ன செய்தவாள் இருந்தம வல்லரக அவருடைய நாட்டுமாரி மும்மாரி மழை வழங்கி ஆயிரத்துக்கு முப்பு வழங்கி இருக்கும் போதே நின்று சொல்ல போல நடுங்க அரசாட்சி செய்யும் போது நீதியோட வாழும் போது அரக்கனுக்கு தாலி கட்டி பார்க்கணுமே கண்ணால பார்த்தா கைலாசம் மொச்ச உண்டு ஆலை கட்டு கண்ணால் பார்த்தா மாண்டிட்டாலும் மொச்ச உண்டு கண்ணால் பார்த்தா உண்டு எண்ணம் கொண்டு அரும அரக்கனுக்கு நாளையில் அம்ம மழத்தால வேணுமே ஏசி முடிஞ்சுடைய அரண்மனையில் போல பந்தலிட்டு அப்புளையும் பண்ணுமா இளம் வந்திருந்து மாம மழத்தா மலரக